சுவையான தேனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டல் ரெசிபி. நார்மல் சுண்டல் மாதிரி இல்லாமல் பொடி ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நவராத்திரி டைம்லலாம் இந்த பொடி சுண்டலை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. வாங்க இந்த பொடி சுண்டல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பொரியணும். பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் லைட்டாக உப்பி வரும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போதும். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஆற்றிக்கிறேன். இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வகை சுண்டலுக்குமே நம்ம இந்த பொடியை சேர்க்கலாம். அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே லேசாக வறுத்து விட்டுக்கலாம். தனியாக வறுப்படும் போது லேசாக அதோட மணம் வரும், அந்த அளவுக்கு இதை வறுத்தெடுத்தால் போதும். வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் இதையுமே மாற்றிக்கிறேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மல்லி விதை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பையும் எடுத்துக்கோங்க. இதையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எண்ணெய் தான், அதுக்கப்புறம் வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. அதே எண்ணெயிலே எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஆற வச்சு பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சுண்டலை தாளிச்சிடலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் வேக வச்ச கடலையை ஆட் பண்ண போகிறேன். நான் வெள்ளை கடலை எடுத்திருக்கேன். வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக விட்டுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் இதில் கலரி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் கலர்னதும் நம்ம இந்த பொடி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடலையிலேயே நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு உப்புலாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பொடியை அரைச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்யும் போது தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நவராத்திரி டைமில் 9 நாட்களுமே ஒரு கடலையை பயன்படுத்தி இந்த சுண்டல் பண்ணுவாங்க. கடலை பிளெயினாக இல்லாமல் இந்த பொடியோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். சுவையான பொடி சுண்டல் ரெடி.